ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. ஸோ லாஸ்ட் நம்ம வந்து யோகா வசிஷ்டம் ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தோம், அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த பழைய வீடியோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் இதுதான் அந்த வீடியோ, அண்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை யோகா அந்த நம்ம ஜென்ரல் டாப் பிளேலிஸ்ட்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யோகா வசிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டும் பெட்டர் க்ரியேட் பண்ணிடுறேன், அதுதான் நல்லா இருக்குது. பிகாஸ் இதை படிக்க படிக்க சான்ஸே இல்லை உண்மையாலுமே, என்னால் அந்த படித்த ஃபீலோடு என்னால் உங்களுக்கு டெலிவர் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெலிவர் பண்ணுறேன். இன்றைக்கி கண்டென்ட் பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ வழக்கமாக நம்ம அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி உண்மையாலுமே பொறுமையாக பாருங்கள். ஆனால் உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த ஃபீல் என்னால் திருப்பி உங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த புக் வாங்கி படித்தே ஆகணும், ரொம்ப 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 நல்லாயிருக்கு. ரைட், ஸோ இதை ஒரு ப்ரிஃபேஸாகவும் ஒரு டெம்டிங்கான ஒரு ப்ரிஃபேஸாக வச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டிசித்திரையனுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க, நம்மளுடைய இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ். ஸோ அதையும் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி அதில் வந்து முழு நிலவு பௌர்ணமி இருக்கு இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு இந்த உலகத்துலேயும் நம்மளை சுற்றியும் நம்ம மிருகங்கள்கிட்ட எல்லாம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து இன்றைக்கி அதில் போடுறேன். ஸோ இதெல்லாம் தான். ரைட், ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். போன கண்டென்ட் என்ன பார்த்துருந்தோம், ராமர் வந்து இவர் விஸ்வாமித்திரர்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வந்து எந்த பிறவியிலையாவது இல்லை ஏதாவது தனிப்பட்ட ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்கா, சுக துக்கங்கள் இல்லாத ஒரு நியூட்ரலான ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது விஸ்வாமித்திரர் வந்து, நான் வந்து நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு உண்டான கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு போனதோடு நிறுத்தியிருந்தோம். இன்றைக்கி வந்து இதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இதுக்கு டாபிக் பேர் என்னென்னா முமுக்ஷு விவகார பிரகரணம் அப்படிங்கிறது. அதாவது தெய்வம் என்பது என்ன, மோட்சத்தின் உபாயங்கள் என்ன, இதுதான் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெருசு, கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கட்டுக்கட்ட அப்படியே வந்து பார்ப்போம். சரி, விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ராமா நீ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நீ வந்து ஆல்ரெடி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு வைராக்கியம் அப்படிங்கிறது உண்டானதுனால ஞானம் அப்படிங்கிறது வந்து உனக்கு உண்டாயிடுச்சு, நீ புதுசாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீ தெரிஞ்சுக்கிட்டது சரியாக தவறா அப்படிங்கிறத வந்து பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா மட்டும் போதும், அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் சுகர் எப்படி பக்குவம் அடைஞ்சாரோ அந்த மாதிரி நீயும் வந்து பக்குவம் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னா ராமர் என்ன கேட்குறாரு, சுகர்னா யார், அவர் வந்து எப்படி இருந்தார், அவர் எப்படி பக்குவம் அடைஞ்சார் அப்படின்னு கேட்கும்பொழுது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரு, சரி நான் சுகர்னா என்ன, அவர் யார், எப்படி பக்குவம் அடைஞ்சாருங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ உன்னுடைய தகப்பனார் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானியான வியாசருக்கு வந்து சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்மகவு இருந்தது. அந்த பையன் வந்து ஒரு அற்புதமான புதல்வன் அப்படிங்கிறார். அது எப்படின்னா பிறப்புலேயே பிறவியே அந்த வந்து ஒரு ஞானப்பிறவியாகவே அந்த பையன் வந்து பிறந்தான். எல்லாமே தனக்கு அப்படியே ஆட்டோ டவுன்லோட் ஆன மாதிரி அந்த பையனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. தானாகவே அந்த ஞானம் அப்படிங்கிறத வந்து அந்த பையன் அடைஞ்சிருந்தான். வெறும் 16 வயசில் வந்து எல்லா ஞானங்களும் அடைஞ்சு சித்தியும் அடைஞ்சிட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு புனிதமான ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இருந்தது. இப்படி எல்லாமே தானே அறிஞ்சிக்கிட்டதுனால தான் அறிஞ்சிக்கிட்டது சரிதானா, இதற்கு மேலாக ஏதாவது அறிவு இருக்கா அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா அது ஒரு கம்பேரிசன் இருக்கணும், யாராவது சொல்லி தந்திருந்தால் பரவாயில்ல இதுதான் எண்டு அப்படின்னு சொல்லி தந்திருந்தால் பரவாயில்ல, அந்த பையனுக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா, நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது சரிதானா அப்படிங்கிறது அந்த பையனுக்கு புரியல. அப்போ இதை யாரை கேட்டால் தெரியும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஞானியாகவும் போற்றத்தக்க உள்ளவராகவும் தன்னுடைய தகப்பனார் இருக்கும் பொழுது அப்போ அவரையவே குருவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. என்னென்னா சம்சாரம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இதற்கு தீர்வு தான் எப்போ, இதனுடைய ஓய்வு தான் என்ன அப்படிங்குன்னு ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ சம்சாரம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம மனைவி அப்படின்னு எடுத்துக்கூடாது, இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கு இல்லையா, கிரியை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி ஏற்பட்டதுங்க இந்த கேள்வி கேட்குறார். அப்போ அவருடைய தகப்பனார் வந்து அதுக்குண்டான பதிலை வந்து சொல்கிறாரு, வியாசர் வந்து பதில் சொல்கிறாரு. அந்த பதில் வந்து கேட்டாலும் கூட சுகருக்கு வந்து அந்த ஒரு ஒரு ஈடுபாடு வரல. பிகாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே தான் எனக்கே முன்னாடியே தெரியுமே, புதுசாக வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது வியாசர் புரிஞ்சுக்கிறார், ஓகே பையனுக்கு வந்து நான் அப்பாங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து அவனுக்கு இருக்கிறது போல் நான் என்ன சொன்னாலும் அவன் வந்து மனசில் ஏற்றுக்க போகிறதா இல்லை, அவனுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க முடியாது, இவனை வேறு ஆங்கிளில் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, சரிப்பா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால் ஜனக மகாராஜா கிட்ட போ, அவர்கிட்ட போனேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு வந்து வேணுங்கக்கூடிய அந்த ஞானம் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சுகருக்கு ஒரே ஆர்வம். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, விதேக நாட்டுக்கு போகிறார். விதேக நாட்டினுடைய அரசன் தான் வந்து ஜனகர். அப்போ அந்த நாட்டுக்கு போனோடனே வெளியே அரண்மனைக்கு போயிடுறாரு. காவலாளிகிட்ட விஷயத்த சொல்கிறார், இந்த மாதிரி அரசரை பார்க்கணுன்னு. காவலாளி வந்து அரசர்கிட்ட சொன்னோன்னே அரசர் வந்து என்ன செய்தின்னு கேட்டுக்கிறாரு. கேட்டோடனே யார் வந்திருக்கா, என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் கொஞ்சம் அலுவலாக இருக்கேன், கொஞ்ச நாளில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. அரண்மனைக்குள்ளேயே விடல. 7 நாள் கழியுது. 7 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இப்போ சுகரை வந்து அரண்மனைக்குள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. மறுபடியும் ஒரு 7 நாள் கழியுது. இப்போ அந்த புறத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு 7 நாள் கழியுது. இந்த அந்த புறத்தில் இருக்கும் பொழுது சோட சுபசாரங்கள், அதாவது இந்த ராஜாக்குன்னு ஒரு மரியாதை அந்த புறத்தில் இருந்த பெண்கள்லாம் வந்து இருந்து அந்த மரியாதை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சோட சுபசாரங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி 7 நாட்கள் ஒரு ஒரு இடத்துலையும் கழியுது. கழியும் பொழுது அரசர் இதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். சுகர் மனசில் எந்த விதமான மனக்கலக்கங்களும் இல்லை. தன்னை சுற்றி அத்தனை பெண்கள் இருந்தும் கூட இந்த மாதிரி பயங்கரமான உபசாரங்கள்லாம் நடந்தாலும் கூட சுகர் மனசில் எந்த விதமான ஒரு கலக்கமும் இல்லை. இப்போது ஜனகர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனை வந்து கூப்பிட்டுவாங்க. அந்த பையன் வந்து உண்மையாலுமே பக்குவ நிலை உடையவன் தான். நான் இப்போ வந்து அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தானே ஜனகரே வந்து கைகூப்பி வணங்கி வாங்க அப்படின்னு சொல்லி அமர வச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது சுகர் வந்து அவருக்கு உண்டான சந்தேகத்தை அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ ஜனகர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் வந்து பூரண ஞானத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு முக்தர், முக்தி நிலை அடைஞ்ச ஒரு முக்தராக ஆயிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. இந்த விஷய சுகங்கள், அதாவது இந்த உலக சுகங்களில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, இச்சைகள் அப்படிங்கிறது முழுசுமே ஒழிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்லப்போனால் என்னை விட உயர்ந்த ஒரு நிலையில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. உங்கள் தகப்பனார் ஒரு பெரிய ஞானி, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காரு, அவருக்கு கூட கிட்டாத ஒரு மனப்போக்குவம் உங்ககிட்ட இருக்குது. இதற்கு மேலே நீங்கள் வந்து அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்திர பதவி அப்படிங்கிறத அடைஞ்சிட்டிங்க. அதனால் இதற்கு மேலே அந்த பிரம்ம நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ தெரிஞ்சதையவே வந்து பின்பற்றிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டே இருங்க, நீங்கள் வந்து பிரம்ம பதவியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இதுதான் வந்து சுகர்னுடைய ஒரு கதை. ராமா, நீ எப்படி சுகர் ஒரு நிலையில் இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நீ இருக்க. உனக்கு எப்படி சுகருக்கு ஜனகர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாரோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறதுக்கு, ஆசீர்வாதம் பண்ணி உன்னை வாழ்த்துறதுக்கு ரகுகுலத்தினுடைய குருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் தான் சரியானவர் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை நோக்கி திரும்பி வசிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ராமனை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கணும். சீடனாக ஏற்றுக்கிட்டு ராமர் ராம மனசில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கேள்விகளுக்கும் அந்த அஞ்ஞானத்துக்கும், அஞ்ஞானம் ஆக்சுவலாக ராமருக்கு இல்லை, தானே யோசிக்கிறதோ கேட்குறதோ தெரிஞ்சுக்கிட்டதோ சரியான ராமருக்கு தெரியல, அந்த குழப்பத்தை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கணும். நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் முந்தைய காலத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அந்த பிரச்சனைகள்லாம் வந்து பிரம்ம ஞானம் அப்படிங்கிறத அடையும் பொழுது எல்லாம் தீர்ந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு பக்குவ நிலை வந்தோம் இல்லையா. அந்த பக்குவ நிலை வந்து நீங்கள் ராமனுக்கு உபதேசித்து ராமனுக்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ராமர் என்ன சொல்கிறாரு, இல்லை வியாசர் என்ன சொல்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். அக்செப்ட் பண்ணிவிட்டு ராமரை பார்த்து, அப்பா நீ வந்து உன் மனசில் வந்து ஏகப்பட்ட கலக்கங்கள் இருக்குது, உன்னுடைய கலக்கத்தை வந்து நான் போக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், உன்னுடைய கேள்விகள் வந்து என்ன அப்படின்னு கேளு அப்படின்னு ஒன்று. ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மகா மேதாவியாகவும் எல்லாருனாலையும் பூஜிக்கப்பட்ட வியாசரே இன்னும் முக்தி அடையலை, ஆனால் அவருடைய பையன் எப்படி முக்தி அடைஞ்சார்? ஆப்வியஸான கேள்வி, புத்திசாலி குழந்தை கண்டிப்பாக கேட்கும். ஸோ இத்தனை ஞானம் உள்ள வியாசரே இன்னும் போகுது, சாரி வியாசரே இன்னும் வந்து முக்தி அடையிலையே, அவருடைய பையன் 16 வயசில் எப்படி முக்தி அடைஞ்சான் அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் அதுக்கு பதில் சொல்கிறார். நம்ம வந்து பிறப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ஒரு தடவையும் பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கும் பொழுது அந்த பிறப்பினுடைய சிறப்பு, அந்த பிறப்பில் இருக்கக்கூடிய குணம், அந்த பிறப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் ஒரு சில பிறப்புகளில் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரு சில பிறப்புகளில் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்குது, அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம், இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வியாசருக்கு இது 32வது பிறப்பு அப்படின்னு வந்து வசிஷ்டர் அந்த இடத்துல சொல்கிறார். நல்லா நோட் பண்ணிங்க, ஒரு நல்ல ஞானிக்கே வியாசர் அப்படிங்கிறவருக்கு வந்து இது 32வது பிறப்பு. இந்த ஜென்மத்தில் வந்து ஏன் அவர் முக்தி அடையலேன்னு கேட்ட பார்த்தியா, சுகர் முக்தி அடைஞ்சிட்டாரு இவர் ஏன் அடையலேன்னு கேட்ட பார்த்தியா, இவர் இந்த பிறப்பில் வந்து அந்த நிறைய நூல்கள், அந்த ஆகமங்கள், இந்த சாஸ்திரங்கள்லாம் செஞ்சார் பார்த்தீங்களா, இதை மறுபடியும் செய்ய வேண்டியதற்குண்டான கடமை அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அவர் இன்னும் அந்த பிரம்ம ஞானம் இல்லை பிரம்ம முக்தி அப்படிங்கிறது அடையாமல் இருக்காரு. அதற்காக அவர் வந்து அந்த ஞான நிலை அடையலையா அப்படின்னு கேட்டால், இல்லை
அவர் ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு. அவர் வந்து ஒரு ஜீவன் முக்தர் தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த இதுவும் வந்து அவரை பீடிக்காத, அவர் எந்த தொந்தரவும் பண்ணாது. பட் அவருக்கு ஒரு கடமை இன்னும் பாக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து இன்னும் அந்த பிரம்மத்தை கூட போய் கலக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கார். இப்போது நீ தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், ஜீவமுக்தனான பிறகு விதேக முக்தி அப்படிங்கிறது அடைவது ரொம்ப சுலபம் அப்படிங்கிறது. இந்த ஜீவமுக்தி அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய இந்த கிரியைகள் இருக்குல்ல, இந்த உலக பந்தங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் பொய்யே அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான அந்த விஷயங்கள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. அவங்க முன்னாடி ரமணர் தான் எக்ஸாம்பிள். அவங்க அம்மாவே அவங்களுடைய குய்ய முறையாக நழுதாலும் ஒரு ரியாக்ஷனுமே அவர்கிட்ட இல்லை. அதுதான் ஜீவமுக்தி அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஜீவமுக்தி அடைஞ்சதுக்கப்புறம் விதேக முக்தி அப்படிங்கிறத, அதாவது இந்த பிரம்மத்தோடு அப்படி கலந்துருந்து உடலை வந்து அழிச்சிட்டு அந்த பிரம்மத்தோட எங்கேருந்து வந்தோமோ அந்த பிரம்மத்தோடவே போய் சேர்றது. இது ரெண்டுக்குமே வந்து நூல் அளவு தான் வித்தியாசம். இது என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதற்குண்டான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பௌருஷம் அப்படிங்கிறது. இந்த பௌருஷம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, தன்னுடைய ஆண்மையை பயன்படுத்தி. இப்போ ஆண்மைனா உடனே பொண்ணுங்க வந்து கேட்கக்கூடாது அப்படின்னா என்னென்னா, தன் பலத்தை பயன்படுத்தி, சரிங்களா. ஸோ தன் ஆண்மையை பயன்படுத்தி தீவிர முயற்சியாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ஜெயிச்சே தீரும். இந்த உலகத்தில் வந்து அது ஜெயிக்க முடியாதது ஒன்று கிடையவே கிடையாது. முயற்சி அப்படிங்கிற ஒன்று தான் வந்து முக்கியமான விஷயம். அதுதான் பௌருஷம் அப்படிங்கிறது. ஸோ தன் முயற்சியால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் ஜெயிச்சே தீரும். பிரம்ம பதவியே அடையணும் அப்படின்னு சொன்னாலும் அதற்குண்டான சரியான முயற்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது கூட ரொம்ப சுலபமாக உன் கையில் வந்து சிக்கிரும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போது இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து யார் ஒருத்தன் இடைவிடாமல் அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இது வந்து எல்லாமே கிடைக்கப்பெறும், பலன் சித்திக்கலை. நான் முயற்சி செஞ்சும் எனக்கு உண்டான இது பலன் வந்து கிடைக்கலைங்க அப்படின்னு கேட்டால், அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ செய்த காரியத்தை சரியாக செய்யலை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு தவறே தவிர, நீ வந்து சரியாக காரியத்தை செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தினுடைய பலாபலன் பூரணமாக உனக்கு வந்து கிடச்சிருக்கும். இந்த இடைவிடாத முயற்சி செய்கிறவங்க வந்து இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப சொற்பம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் வந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஊக்கம் நாள்பட வந்து அந்த ஊக்கம் குறைஞ்சவர்கள் வந்து மனசுனாலேயோ உடல்னாலேயோ தளர்ச்சி அடைஞ்சு போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், சோம்பல் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு வந்துடுது. இந்த சோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோம்பேறித்தனம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல் காரணம் வந்து அந்த சோம்பல் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த உலகத்தில் வலிமையும் எளிமையும் இந்த ரெண்டு விஷயம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது எல்லாத்துக்குமே காரணம் சோம்பல் தான். என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் நீ சோம்பேறி, நீ வந்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டேங்கிறேங்கிறது தான் அர்த்தமே தவிர, உன்னால் செய்ய முடியாதுன்னோ உன்னைய காட்டிலும் இன்னொருத்தன் வந்து ஏதோ ஒரு வகையில் வலிமை மிக்கவனோ அப்படின்னு எந்த விதத்துலையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஈனமான காரியங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்திற்கும் சோம்பலே காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நடக்கிறது எல்லாமே வந்து என்னுடைய பூர்வ ஜென்ம பலன்தான் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு சோர்வாக எடுத்துக்கிட்டுச்சே, எல்லாமே எல்லாம் செஞ்ச கருமங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறான் பார்த்தீங்களா. இது வந்து அஞ்ஞானம், அறிவில்லாத தனம் அப்படிங்கிறாரு வியாசர். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், வியாசர்ன்ட்டு பாருங்க வசிஷ்டர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் உண்டான பலன்கள் வந்து இந்த ஜென்மத்தில் நம்மளை வந்து பாதிக்குமா அப்படின்னு கேட்டால், பாதிக்கும். அவர் ஒத்துக்கிறார், பாதிக்கும், உண்மைதான். ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய காரியத்தினுடைய எல்லா பலமும் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ உன்னுடைய முயற்சி குறைவதனால் காரணமே தவிர, உன்னுடைய முற்பிறவியினால தான் எல்லாமே இந்த பிறவியில் உனக்கு வந்து கிடைக்காம போகுது, இல்லை கிடைச்சிது அப்படின்னு சொன்னேன்னா அது முழுமையான முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடமா அடித்து இது பண்ணிடுறார். ஸோ இந்த பிறவியில் உனக்கு என்னதான் முற்பிறவியினுடைய கர்மங்கள் இருந்தாலும், இந்த பிறவியில் நீ உன்னுடைய முயற்சியை சரியாக செஞ்சால் எல்லாமே உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கு, நல்லதாகவும் கெட்டதாகவும் எல்லாமே நடக்கிறதுக்கு முந்தைய பிறவிகள் தான் வந்து அதனுடைய கர்மம் தான் எனக்கு காரணம் அப்படின்னு சொன்னேன்னா, நீ பரமமூடன் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வசிஷ்டர் சொல்கிறார். இதை மட்டும் சொல்கிறதோடு நிறுத்தினாரா அப்படின்னு கேட்டால், ஆலோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வினை பயனும் இந்த பிறவியினுடைய முயற்சிகள் இந்த இரண்டுமே வந்து நம்மளுடைய காரிய ஜெயத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இது அனுகூலமாகவோ இல்லை பிரதிகூலமாகவோ எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ எதுக்கு வந்து தீவிரத்தன்மை அதிகம், உன்னுடைய முற்பிறவி தான் காரணம்னு சொல்லி இந்த பிறவியில் எந்த முயற்சியும் செய்யாமல் விட்டுட்டேன்னா
அந்த கர்மத்தினுடைய பலனாக உனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். என் ஆனதாச்சுங்க என்னங்க பெரிய முற்பிறவி, ஆமாம் தப்பு பண்ணிட்டேன், இந்த பிறவியில் வந்து கஷ்டப்படுறேன்னு சீரடிக்கிறேன், இந்த கஷ்டத்தை மாற்றி காமிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துகிட்டு ஓடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த ரெண்டில் எதுக்கு பலம் அதிகமோ, நீ எதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எதுக்கு பலம் அதிகமாக கொடுக்குறியோ அந்த பலத்தை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறுறதோ இல்லை அப்படியே கஷ்டத்திலேயே இருக்கிறதோ வந்து அமையப்பெறும் அப்படிங்கிறார். ஸோ வினை பயன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சிந்தனைக்கு எட்டாது. ஒரு பெருவில் என்ன செஞ்சோன்னே நம்மளுக்கு தெரியாது, அதனால் அது என்ன ஏது அப்படிங்கிறக்கூடிய சிந்தனைக்கு நம்மளுக்கு எட்டாது. அளவில் வந்து அது மாறாது, என்னமோ ஒன்று இருக்குது அதை கொண்டு வந்துட்டேங்க, இது அளவில் மாறுமா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தெரியாது. ஆனால் இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது நம் வசத்தில் தான் இருக்குது. இந்த முயற்சி வந்து யுக்தி, புத்தி, விடாமுயற்சி, எப்படி செய்யணும் செய்கிறத வந்து தெரிஞ்சு தான் செய்யணும், இதை வந்து ஜெயிக்கிற வரைக்கும் விடாமுயற்சியோடு செய்யணும். இந்த மூணு விஷயங்களும் உனக்கு அறிவாக பெற்றிருந்த அப்படின்னு சொன்னால் உன்னால் சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ பெரும்பாலான ஜனங்கள் என்ன எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்திற்குமே தெய்வத்தினுடைய சங்கல்பம் தான் காரணம், தெய்வம் தான் நம்மளுக்கு எல்லாமே தருது அப்படின்னு வந்து சொல்கிறான் பார்த்தீங்களா. இவன் எல்லாருமே மதிகெட்டவன் அப்படிங்கிறாரு இவர், யார், வசிஷ்டர். ஸோ சாமி மேலே எல்லா பழியும் தூக்கி போடுறான் பார்த்தீங்களா, அவன் வந்து மதிகெட்டவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வினை பயன்கள் வந்து தெய்வ செயலாக கூறுவது எப்படி அப்படின்னு சொன்னால், நீ வந்து எப்படி பூர்வ ஜென்மத்தினால தான் எல்லாமே இந்த பக்கம் நடக்குது அப்படின்னு சொல்கிற பார்த்தியா, அந்த மாதிரி ஒரு ஈக்குவலான முட்டாள்தனம், எல்லாமே சாமி தான் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பூர்வ ஜென்மத்துக்கு உண்டான அதுக்கு கம்பேரிசன் பண்ணுற மாதிரி எல்லாமே அந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ நம்ம தேகம் அப்படிங்கிற இப்போ எடுத்த பிறப்பு இருக்குது பார்த்திங்களா, இது பூர்வ ஜென்மத்திற்கும் இந்த பிறவில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட ஒரு நடக்கக்கூடிய போராட்டம், ஒரு போர்க்களம் தான் வந்து இந்த உடலினுடைய ஒரு நிலை, சரிங்களா. ஸோ முந்தைய பிறவியில் ஏதோ ஒரு கர்மத்தினால நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் எல்லாமே காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் இந்த பிறவியில் முயற்சி எடுக்கிறோம் பார்த்திங்களா, ஸோ அதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த போராட்டம் தான் வந்து இந்த உடலினுடைய நிலை அப்படின்னு வந்து சொல்கிறார். சரி, இப்படி இருக்கும் பொழுது தெய்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இவரே வந்து சொல்கிறார். ஸோ தீவிர முயற்சியே தெய்வம் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். தீவிர முயற்சியே தெய்வம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சித்தி ஆகாது. புத்திக்கு புலப்படாமல் தெய்வம் வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து தர்றது இல்லை, இதை விட வேற ஒரு அஞ்ஞானம் அறிவு கெட்டதானம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறார். நீ முயற்சி செஞ்சால் தான் உனக்கு ஒரு காரியம் பலிக்கும், எங்கேயோ இருந்து சாமி வந்து உனக்கு எதையோ நடத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை விட ஒரு பெரிய மிகப்பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. ஸோ நம்மால் செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாத்திற்குமே நம்மளுடைய இந்திரியங்களான இந்த ஐம்புலன்கள் இருக்குது பார்த்திங்களா, இது தான் காரணம், இதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த இந்திரியங்கள் எதை பொறுத்து செயல்படுது, நம்மளுடைய மனசை பொறுத்து செயல்படுது. இந்த மனசு அப்படிங்கிறது எதை பொறுத்து செயல்படுது, நம்மளுடைய புத்தி அப்படிங்கிறத பொறுத்து செயல்படுது. இது எல்லாத்திற்குமே உன்னுடைய கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு தான் வந்து மூல காரணமாக அமையுது. அதனால் புத்தியினுடைய அசைவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீ செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயிக்கதோ தோல்வி அடையதோ இருக்கும். இங்கே சாமிங்கிறது எங்கே வந்தது அப்படிங்கிறது இவர் வந்து வசிஷ்டர் கேட்குறார், சரிங்களா. எங்கள் அப்பப்போ வியாசரே உள்ளே வந்துட்டு போயிடுறார், வசிஷ்டர் இப்படின்னு ஒரு இது கேட்குறார். இப்போது இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த செயல்பாடுகளில் இருக்குது பார்த்திங்களா, இந்த செயல்பாடுகள் எப்படி நடக்குது, எப்படி செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் மூணு வகையில் வந்து இது நடக்குது அப்படிங்கிறார். ஃபஸ்ட்டு, சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு அதில் இருக்கக்கூடிய அத்தனை நுணுக்கங்களையும் தெரிஞ்சு அது மூலமாக சித்தி அடைவது அப்படின்னு சொல்கிறது ஒரு வழி. ரெண்டாவது, குரு மூலமாக, குருவை தேர்ந்தெடுத்து குரு மூலமாக இருந்து எல்லா விஷயங்களையும் குரு மூலமாக தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது வழி. இதுவும் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தனக்குன்னு சொந்த ஞானம், அதாவது எப்படி சுகருக்கு அமைஞ்சது பார்த்திங்களா, தனக்குன்னு சொந்த ஞானம், இதனால் சித்தி அடைவது. இந்த மூணு விஷயத்தை தவிர வேறு எதுனாலையும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறுபட போதில்லை. தெய்வம் வந்து நம்மளுக்கு கொடுத்தால்தான் நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது, இந்த மூணு முயற்சிகள் இருந்தால் அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது அப்படின்னு சொல்கிறார். அப்போது மனித பிரயத்தனம், ஸோ மனுஷனுடைய முயற்சி இல்லாமல் எல்லாமே தெய்வத்தினுடைய பயன்தானா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன பயன் இருக்குது, ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். தெய்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன ரூபமாக தெய்வம் இருக்க முடியும், நீ எல்லாத்துக்குமே சாமி சாமி சாமின்னு சொல்கிறே இல்லை, என்ன ரூபமாக இந்த தெய்வம் அப்படிங்கிறது இருக்க முடியும், ஒரு பதார்த்த ரூபமாக, அதாவது இப்போ நம்ம மனுஷ மாதிரி ஒரு தொட்டா ஜடப்பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்த ரூபமாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும்
ஜெயிக்க முடியும். புத்தியால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் பலனளிக்க போகிறதில்ல. சாமி அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு வகையிலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சித்தாந்தம் சொல்லுது. சித்தாந்தம் வந்து சாமிக்கு இப்படி தான் உருவுன்னு சொல்லி எந்த சித்தாந்தமுமே சொல்லிய ஜடப்பொருளாகவும் சாமியை சொல்லலை, கற்பனையால் உருவாக்கப்பட்டாகவும் சாமியை சொல்லலை. இப்படி ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நீ எதை வந்து சாமின்னு நம்பிக்கிட்டு இருக்க? சரிப்பா, மூணு உலகத்தையுமே சாமி தான் படைச்சதுன்னு சொல்கிற இல்லையா? அப்போது எல்லாத்திற்குமே சாமி தான் காரணம் அப்படின்னு வந்து நீ சொல்கிற இல்லையா? எல்லாத்திற்குமே தெய்வம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிற இல்லையா? அப்படி எல்லாத்திற்குமே தெய்வம் தான் காரணம், எல்லாத்தையும் படைச்சது தெய்வம் தான், என்னுடைய செயல்களுக்கு அத்தனையுமே தெய்வம் தான் அப்படின்னா நீ எதுக்கு முயற்சின்னு ஒன்று செய்கிற? சும்மா ஜடமாக இருக்க வேண்டியது தானே. உனக்கு வேணுங்கிற காரியம் எல்லாமே தானாகவே நடக்குமே, அதுதான் தெய்வம்னு ஏதோ ஒன்று உட்காந்து உன்னை வந்து அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெய்வம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை, மூடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆறுதலே தவிர உன்னுடைய முயற்சிக்கு நீ செய்யக்கூடிய ஒரு முயற்சி செய்யாமல் தோற்று போகிற பத்தியா, அதற்கு நீ சொல்லக்கூடிய ஒரு சப்பக்கட்டு தான் வந்து தெய்வம் அப்படிங்கிறத சொல்லிடுறார் வசிஷ்டர். அடுத்தது பலனை கொடுக்கக்கூடியது வந்து உன்னுடைய முயற்சியினாலே அன்றி தெய்வத்தினால் எந்த விதமான இதையும் பண்ண முடியாது. ஸோ கிரியாரூபம், செயல்களின் உருவாக இருக்கக்கூடியதற்கு மட்டுமே தெய்வமே தவிர ஏதோ காற்று ரூபமாக ஆகாய ரூபமாக உருவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு நீ சொல்கிற பார்த்தியா, அதனால் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறார். ஸோ முயற்சி இல்லாமல் ஒருத்தனால் பண்டிதன் ஆக முடியாது. ஒரு முயற்சி இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே, விஸ்வாமித்திரரே இருக்கார், நான் சொல்லிங்க வசிஷ்டர் சொல்கிறார், விஸ்வாமித்திரரே இருக்கார், பிறப்பில் அவர் ஒரு சத்திரிய குலத்தை சேர்ந்தவர், ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு பிரம்ம ரிஷி. எந்த தெய்வம் வந்து அவருக்கு அந்த நிலையை கொடுத்தது? அவருடைய முயற்சி மட்டுமே அவரை இந்த நிலையில் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி, எல்லாத்திற்கும் தெய்வ சகாயத்தால் நடப்பது இல்லை, உன்னுடைய பிரயத்தனத்தால் மட்டுமே எல்லா காரியமும் நடக்குது அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ ராமனுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. அப்படின்னா ஜனங்கள் தெய்வம்னு சொல்லி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 22 நிமிஷம் இப்போவே ஆகிப்போச்சு, ரைட்? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்க இடத்துல நன்றி, வணக்கம்.